வணக்கண்ணியர்களே, இன்று வெஜி டேர் ஃப்ரை செய்வோம் என்றுட்டு காய்கறிகள் எடுத்து வைக்கோம். விரும்பி நேரத்தில் செய்யலாம். நான் இந்த காய்கறிகள் ரெண்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அவரையே துப்பாக்கின்னு இருந்தேன் நான். இப்படி இப்படி இழுத்து எடுக்கணும். தெரியாத பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அப்படி இழுத்தா தும்பு வரும். இந்த உள்பகுதி எடுக்கப்படாது. அப்படி கொடுக்க இப்போ ஃபேன் வச்சு அடுப்பு போட்டுட்டேன். வளர்க்குறதுக்கு ஒலிவ் ஆயில் ஒரு மேசக்கரண்டி அளவு, எண்ணெய் சோறு கழுவிட்டு இப்போ கரை கழுவி வச்சுக்கிறேன். சரியாக ரெண்டு நிமிஷம் மதங்கள் ரெண்டு நிமிஷம் விட்டாட்டு இப்போ வெங்காயம் இருப்போம். இப்போ இந்த ஒரு கொஞ்சம் சீனி கொஞ்சம் போட்டு விட்டால் கலரும் மாறாது, சுவையும் கொண்டு கொடுக்கும். கொஞ்ச நேரம் வெட்டி வைக்க கூடாது. இப்போ வட்டி வச்ச தக்காளி சேர்ந்த முளையல் எல்லாத்தையும் சேர்த்து மிளகு இந்த மிளகு வீதம் தக்கின உப்பு உப்பு போட்டுட்டு ஒரு மேசக்கரண்டி அளவு தண்ணி அப்படி மசளிச்சு Thank you.
மேசக்கரணியில் போட்டால் இந்த உப்பு எல்லாம் கரைஞ்சி நல்லா இருக்கும். அது தான் ஒரு ஒரு மேசக்கரணியில் தான் அரை தேக்கிற நீங்கள் குறையான வினிகர் கொஞ்சம் போட்டு அதை நேரம் தேசிக்காப்பில் எல்லாம் விட்டு இதெண்டு நல்ல வாசம் வருது. என்ன ஒரு நிமிஷம் போட்டுட்டு இறக்கணும் ரவுண்டு செய்யணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுப்பண்ணி பண்ணு ரெண்டு கா. இப்போ வெஜி ஃப்ரை சரி வந்து இறக்கியாச்சு. இதெல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இப்படி செய்து பார்த்து மகளுங்கள் உங்களோட அபிப்பிராயங்களை கொமெண்ட்டில் தெரிவிங்கோ லைக் பண்ணுங்கோ. நன்றிகள்.